வாசக சாலையின் கவிதை இரவோடு இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் செல்வாவின் இனிய இரவு வணக்கங்கள். கவிதை இரவில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான கவிஞர்களோட கவிதைகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கவிதை இரவில் கவிஞர் பழனி பாரதியோட கவிதைகளை தான் காற்றலைகளில் கேட்டு ரசிக்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு கவிஞர் பழனி பாரதிய ஒரு திரைத்துறை பாடலாசிரியராக தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவரோட பல கவிதைகளுக்காக ஊமை கவிஞர் சுரதாவால் இதோ ஒரு மகாகவி புறப்பட்டு விட்டான்னு பாராட்டப்பட்டவர். தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அவரோட சிறந்த படைப்புகளில் இருந்து சில கவிதைகளை இன்னைக்கு கவிதை இரவில் கேட்கலாம் வாங்க. முதல் கவிதை: பறவைகளின் வலசை கண்டால் மனம் என்ன தொடங்கி விடுகின்றது? 1, 2, 3, 4, 5 கடைசி பறவை எங்கே? அது ஏன் தனியாக பறந்து வருகிறது? 5க்கும் கடைசிக்கும் இடையில் நின்று கொண்டிருக்கிறேன் நான். அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம சின்ன வயசுலேயே இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். வானத்தில் பறவைகள் கூட்டமாக போகும்போது எத்தனை பறவை இருக்குன்னு வேகமாக எண்ணுவோம். எல்லா பறவைகளுக்கும் ஒரே வேகத்தில் பறக்காது இல்லையா? முதல்ல ஒரு பறவை போகும், அதெல்லாம் தாண்டி கட்ட கடைசியில் ஒரு பறவை போகும். நாம் அதை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் கவிஞர் அதை எப்படி பார்க்குறாருனா, மொத்தமாக ஒரு பறவை கூட்டம், அதை விட்டு தனியாக ஒரு பறவை பின்னாடி. அந்த கூட்டத்துக்கும் அந்த ஒத்த பறவைக்கும் இருக்கிற தூரத்தை கவிதையோட ஆழத்தில் சொல்லியிருக்காரு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்துன்னு சொல்லிட்டு அடுத்தது 6 சொல்லாமல் கடைசி பறவைன்னு சொல்லியிருக்காரு. அந்த 5வது பறவைக்கும் அப்புறமா அந்த 6வது பறவைக்கும் இல்லாத அந்த தூரம், தொட முடியாத அந்த தூரத்தில் வந்துட்டுருக்க பறவைக்கு, அந்த கடைசி பறவைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தூரம் வெறும் தூரம் மட்டும் இல்லை, அது மனசால் கூட பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை படிக்கும்போது பெருங்கூட்டத்தில் தொலைபவனின் தனிமை அப்படிங்கிற தலைப்பில் படித்த கவிதைகள் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பறவை தூரத்தால் மட்டும் பிரிஞ்சிருக்கலை, மனசால் கூட அவ்வளோ தூரம் பிரிஞ்சு தான் இருக்குது. அந்த பறவைகளுக்கும் பறவைக்கும் நடுவில் நான் நிற்கிறேன், என்னையும் அந்த பறவை கடந்து போயிருச்சு. இப்போ நான் கடைசியாக தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பறவைகளின் வலசை கண்டால் மனம் என்ன தொடங்கி விடுகிறது? 1, 2, 3, 4, 5 கடைசி பறவை எங்கே? அது ஏன் தனியாக பறந்து வருகிறது? 5க்கும் கடைசிக்கும் இடையில் நின்று கொண்டிருக்கிறேன் நான். அது கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கவிதை: மின்விளக்கின் ஒளியில் இரவையும் பகலையும் இடம் மாற்றி காற்றில் அலைகிறது தொட்டி செடி. யாரும் அறியாத அதன் மலரொன்று எங்கேயோ காத்திருக்கக்கூடும், கரைந்திருக்கவும் கூடும். பூ பூக்காத ஒரு தொட்டி செடி இருக்கு, விளக்கு வெளிச்சத்துக்கு நேராக இருக்கு. கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செடி காற்றுல அசையும் போது, இருட்டுக்கு போகும்போது இரவையும் வெளிச்சத்துக்கு வரும்போது பகலையும் பார்க்குறவங்களுக்கு காட்டி இரவையும் பகலையும் இடம் மாற்றுதுன்னு சொல்லியிருக்காரு. மின்விளக்கின் ஒளியில் இரவையும் பகலையும் இடம் மாற்றி காற்றில் அலைகிறது தொட்டி செடி. அடுத்து அந்த செடியில் பூ இல்லை, அதை யாரும் அறியாத அதன் மலரொன்று எங்கேயோ காத்திருக்கக்கூடும். ஒருவேளை அந்த பூ பூக்காமலே இருந்திருக்கலாம். அதை சொல்லிட்டு அடுத்ததாக கரைந்திருக்கவும் கூடும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவேளை பூத்திருக்கலாம், வாடி கீழே விழுந்திருக்கலாம், யாராவது பறிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காதலியால், ஏற்றுக்கொள்ளப்படாத காதலால் அந்த காதலை போலவே மண்ணோடு மக்கி போயிருக்கலாம். அதை தான் யாரும் அறியாத அதன் மலரொன்று எங்கேயோ காத்திருக்கக்கூடும், கரைந்திருக்கவும் கூடும்னு முடிச்சிருக்காரு. மின்விளக்கின் ஒளியில் இரவையும்
பகலையும் இடம் மாற்றி காற்றில் அலைகிறது தொட்டி செடி. யாரும் அறியாத அதன் மலரொன்று எங்கேயோ காத்திருக்கக்கூடும், கரைந்திருக்கவும் கூடும். அடுத்த கவிதை. உயிர் துடிக்க ஒரு மீனை கவ்விக்கொண்டு பாறையில் அமர்ந்த நாரையை அவள் நெடுநேரமாக உற்று கவனித்து கொண்டிருக்கிறாள். நீல அலைகளில் அவள் மார்புகளுக்கு நடுவில் சுழலும் வெண் சங்கு காதலின் துயரத்தை பாடிக்கொண்டிருக்கிறது. இந்த கவிதையில் சங்ககால கவிதைகளோட ஒரு சாயல் இருக்குது. ஏன் அப்படின்னா, சங்ககால கவிதைகளில் இயற்கையோட ஒவ்வொரு அசைவையும் நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாம் சோகமாக இருந்தால் அந்த மரமும் சோகமாக இருக்கும், நாம் சந்தோஷமாக இருந்தால் அந்த மரமும் சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ளே வரும்போது மரம் காற்றில் அசையும். ஆனால் இளங்கோவடிகள் அந்த அசைவை அவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே வரவேணாம் அப்படின்னு அந்த மரங்கள் அசைஞ்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த கவிதையும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு நாரமீன் துடித்துடிக்க கவிட்டு இருக்கு. அந்த வழியையும் அதை பார்த்துட்ருக்கிற அந்த பொண்ணுக்கு தன்னோட காதலால் ஏற்பட்ட வழியும் ஒன்றுன்னு நினச்சி அந்த பொண்ணு அதை பார்த்துட்ருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த வரியில், நீல அலைகளில் அவள் மார்புகளுக்கு நடுவில் சுழலும் வெண் சங்கு காதலின் துயரத்தை பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த கடலை ஒரு பொண்ணாக எடுத்துக்கலாம். இந்த வரிகளில் அந்த கடலும் மீனும் காதலிக்குது. மீனை தன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டதுனால அந்த துயரத்தை, பிரிவோட வலியை அதுக்கிட்ட இருக்கிற வெண் சங்கு மூலமாக கடல் பாடிட்டுருக்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. உயிர் துடிக்க ஒரு மீனை கவ்விக்கொண்டு பாறையில் அமர்ந்த நாரையை அவள் நெடுநேரமாக உற்று கவனித்து கொண்டிருக்கிறாள். நீல அலைகளில் அவள் மார்புகளுக்கு நடுவில் சுழலும் வெண் சங்கு காதலின் துயரத்தை பாடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த கவிதை. உன் பாதங்களை முத்தமிட்ட அலைகளில் அலை கழுகிறது உடைந்த ஒரு கட்டுமரத்துண்டு. மீன்கள் உறங்காத கடற்கரை மரங்களில் பறவைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கவிதையிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவளோட பாதத்தை தொட்ட அலையில் ஒரு கட்டுமரத்துண்டு இருக்குது. அந்த கட்டுமரத்துக்கு ஒரு ஏக்கம். ஒரு வேளை நாம் ஒரு மீனாக இருந்திருந்தா நம்மளை அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு ஏங்குது. கட்டுமரம் மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி கடற்கரையில் இருக்கிற மரங்களில் பறவைகள் தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த கட்டுமரம் நினைக்குது, அவள் கால்பட்ட மீன்கள் என் மேலே தூங்குறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே, இப்படி இங்கே இருக்க பறவைகள் என் மேலே தூங்கிட்டுருக்கே அப்படின்னு ஏக்கப்பட்டு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உன் பாதங்களை முத்தமிட்ட அலைகளில் அலை கழுகிறது உடைந்த ஒரு கட்டுமரத்துண்டு. மீன்கள் உறங்காத கடற்கரை மரங்களில் பறவைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கவிதை. உறக்கத்தில் குழந்தையின் மெல்லுதல்களை மலர வைப்பது எதுவோ அதுவாகவே நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாய். நம்ம இப்போ பார்த்துருப்போம் குழந்தைங்கள. பிறந்த குழந்தை ஒரு 6 மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு வயசுக்குள்ள தூக்கத்தில் சிரிக்கும். எப்படின்னா, நம்மளை மாதிரி பெருசாலாம் அது சிரிக்காது. அதோட அந்த ரெண்டு இதழ் ஓரங்களும் மட்டும் லைட்டாக அப்படி பூ மாதிரி விரிஞ்சு சிரிக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. நான் ஒரு தடவை எங்கள் ஆச்சிக்கிட்ட கேட்டேன், ஏன் ஆச்சி குழந்தைங்க இந்த மாதிரி சிரிக்குது, தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி சிரிக்குதுன்னு கேட்டப்போ எங்கள் ஆச்சி ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை அப்படின்னா, இப்போ எனக்கு அது உண்மையாக இல்லையான்னு தெரியலை, இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. குழந்தைங்க வந்து அது வரைக்கும் சொர்க்கத்தில் தான் இருந்திருப்பாங்க, பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க பூமிக்கு வருவாங்க. அங்கே வந்து தேவதைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். பூமிக்கு குழந்தைங்க வந்து புதுசாக வரும்போது அவங்களுக்கு வந்து பூமியில் நம்ம மனுஷங்க பேசுகிற பாஷையெல்லாம் புரியாது. அதனால் தேவதை வந்து அது ஓரளவு வளர்கிற வரைக்கும் அதுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கதையெல்லாம் கேட்டு தான் குழந்தை தூக்கத்தில் சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போவுமே தேவதை குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா கிடையாது. குழந்தை எப்போ பேச ஆரம்பிக்குதோ அப்போவே அது சிரிக்கிறதையும் நிறுத்திடும், தேவதை கதை சொல்கிறதையும் நிறுத்திடும். ஏன் அப்படின்னா, குழந்தைக்கு பேச்சு வந்த அப்புறம் தேவதை சொல்கிற கதையெல்லாம் குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தேவதை குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறத நிறுத்திடுமா. இந்த கவிதையே எனக்கு அப்படி தான் புரிய தோணுச்சு. அந்த தேவதை பேசுகிறதும் குழந்தைங்க பேசுகிற பாஷையும் தேவதைக்கும் அந்த குழந்தைக்கும் மட்டும்தான் எப்படி புரியுமோ
அதே மாதிரி தான் உனக்கும் எனக்கும் மட்டும் புரிஞ்ச மற்றவங்களுக்கு புரியாத ஒரு விஷயமாக தான் நீ எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உறக்கத்தில் குழந்தையின் மெல்லிதழ்களை மலர வைப்பது எதுவோ அதுவாகவே நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாய். அடுத்த கவிதை. அதே தோட்டத்தில் அதே தென்னையில் அதே கிளையில் அதே கிளி, அதே நேரம் வந்தமர்ந்து அதே நேரம் திரும்புகிறது. அதே மாதிரிதான் இந்த கவிதையிலும் வந்தமர்ந்திருக்கிறது ஒரு சொல். இந்த கவிதை ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி தான். வடிவேலுவோட ஒரு காமெடியில் ஒருமே திரும்ப திரும்ப பேசுகிறேனே அப்படின்னு ஒரு காமெடி தான் இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே அப்படிங்கிற வார்த்தை 7 தடவை வந்திருக்கு இந்த கவிதையில். அதனால் அதே மாதிரி கவிதையில் வந்த அந்த ஒரு சொல் அதே. அதே தோட்டத்தில் அதே தென்னையில் அதே கிளையில் அதே கிளி, அதே நேரம் வந்தமர்ந்து அதே நேரம் திரும்புகிறது. அதே மாதிரி தான் இந்த கவிதையிலும் வந்தமர்ந்திருக்கிறது ஒரு சொல். அடுத்த கவிதை. இதுதான் சரி என்கிறான் ஒருவன், அது சரியில்லை என்கிறான் இன்னொருவன், இரண்டுமே சரியில்லை என்கிறான் மற்றொருவன். மரம் நிற்கிறது, பறவை எங்கோ பறந்து கொண்டிருக்கிறது, அங்கே அப்படியே நின்று கொண்டிருக்கிறான் 4வது மனிதன். இதுவும் சங்ககால கவிதையோட சாயல் கொண்ட ஒரு கவிதை தான். ஒருத்தன் ஒன்று சரிங்கிறான், இன்னொருத்தன் இல்லை இதுதான் சரிங்கிறான், 3வது ஒருத்தன் நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதுமே தப்பு தான், நான் சொல்கிறது தான் சரிங்கிறான். ஆனால் 4வதாக ஒருத்தன் மரத்தையும் பறந்து போகிற பறவையையும் பார்த்துட்டு கம்முன்னு நிற்கிறான். இந்த காலத்தில் நமக்கு தேவையான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. ரூமியோட ஒரு கவிதையில் ஒரு வரி வரும், விவாதம் செய்யும் அளவிற்கு அறிவில் இல்லை நான் அப்படிங்கிறது. இதே மாதிரியான ஒரு வரிகள் சபரிநாதனோட கவிதையிலையும் வரும். பெரும்பாலுமே கவிதைகள் எல்லாமே விவாதம் பண்ணுறது முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். தமிழும் இல்லை உலகம் முழுக்கவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு விவாதம் இல்லை அப்படின்னு தான் எழுதிட்டுருக்காங்க. சலனமே இல்லாத மௌனம்தான் கவிதைக்கு அழகு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், அதில் வர விவாத மேடைகளில் விவாதம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர என்றைக்காவது அதில் ஒரு முடிவுங்கிறத நம்ம பார்த்ததா இன்றைக்கு வரைக்கும் நினைவில் கண்டிப்பாக இருந்திருக்காது. அதை தான் இந்த கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர். 4வதாக உள்ளவன் மரத்தையும் பறவையையும் பார்த்துட்டு சலனமே இல்லாமல் சூன்ய நிலையில் நின்றுட்டுருக்கான். புத்தர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த நிலையை தான் அடைஞ்சார், எதுவுமே இல்லாத சூன்ய நிலை. இதை படிக்கும்போது நண்பர் ஒருத்தரோட கவிதை ஞாபகம் வருது. அந்த கவிதை எப்படி வரும்னா, நான் ஒருத்தர்கிட்ட மணி என்னன்னு கேட்டேன், ஆனால் அவர் வந்து எனக்கு பதில் சொல்லலை. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு மணி என்னன்னு கேட்டப்போ அவருக்கு வந்து பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, இதை முடிக்கும் போது என் கேள்வி வேணால் தோத்துருக்கலாம், ஆனால் எனக்கு தேவையான பதில் கிடைச்சிட்டதுனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கிளம்பிட்டேன்னு நண்பரோட கவிதையில் வரும். தோற்ற என் கேள்வி உன்னை தொடரும், ஜெயித்த என் பதிலோடு நான் வெளியேறினேன்னு முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கவிதையிலையும் விவாதிக்கிற அந்த 3 பேரை விடவும் தனியாக நிற்கிற அந்த 4வதாக உள்ளவன் தான் ஜெயிச்சவன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி கவிதை முடிஞ்சிருக்கு. அடுத்த கவிதை. தற்கொலை பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது ஒரு பெண்ணுடல், துரோகத்தின் சூழ்ச்சியின் விலகாத இருள் சூழ்ந்துள்ளது. எப்போதும் போல பூக்கள் பூக்கின்றன, பாம்புகள் நிலைகின்றன, வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு ஊர்கள் இறந்தவள் குறித்த விசாரணைக்குள் வந்து போகின்றன. எல்லா பெண்ணுடல்களுக்கும் புனைப்பெயராக அவளது இயற்பெயரே பொருந்தும் போல, இரவில் இந்த பள்ளத்தாக்கை எட்டி பார்க்கும் போது கண்ணீர் துளிர்க்க வானம் நடுங்குவதை கனவுற்று விழித்த ஒரு பெண்ணை எனக்கு தெரியும், அவளுக்கும் இதே பெயர்தான். ரொம்ப ஆழமான ஒரு கவிதை.
எல்லா பெண்ணுடல்களுக்கும் புனைப்பெயராக அவளது இயற்பெயரே பொருந்தும் போலன்னு ரொம்ப அற்புதமான ஆழமான வரிகள். எல்லா பெண்களுக்கும் இது பொருந்தும், எல்லா பெண்களுக்கும் இது மாதிரியான துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. புனைப்பெயர்னு பார்த்தோன்னே எனக்கு புனைப்பெயருங்கிற நண்பர் எழுதின ஒரு கவிதை ஞாபகம் வருது. அதில் கவிதை எப்படி வரும்னா, ஒரே நேமில், அதாவது ஒரே பெயரில் பல நண்பர்கள் இருக்கும்போது நம்ம எல்லா ஒரு பேரை அந்த ஒரு பேரை சொன்னால் எல்லா நண்பர்களும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பெயர் இருக்கிற நண்பர்களுக்கு வேறு வேறு புனைப்பெயர்களை வைப்போம். அதே மாதிரி புறாக்கள் இருக்குது, அந்த புறாக்களுக்கு கூப்பிடும்போது வித்தியாசம் தெரியணும். புறாக்கள் எல்லாமே புறாக்கள் தான், அதை கூப்பிடும்போது வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக புறாக்களுக்கு புனைப்பெயர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நம்ம வைக்கிற அந்த புனைப்பெயர் வந்து வீட்டில் கூப்பிடுற அப்பா அம்மாக்கோ புறாவை புறானே கூப்பிடுற குழந்தைங்களுக்கும் எப்படி நம்ம அந்த புனைப்பெயரை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு கேட்டுட்டு, அதனால் புனைப்பெயர் வேண்டாம், அவங்களோட பெயரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை முடியும். புனைப்பெயரை வச்சு இதுலேயும் அதே வரிகள், எல்லா பெண்ணுடல்களுக்கும் புனைப்பெயராக அவளது இயற்பெயரே பொருந்தும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு விழுந்து இறந்து போன அந்த பள்ளத்தை வானம் எட்டி பார்த்து கண்ணீர் வடிக்கிற மாதிரியான ஒரு கனவை கண்டு ஒரு பொண்ணு பயந்து முழிக்கிறா தூக்கத்தில் இருந்து. அப்படி பயந்து முழிக்கிற அந்த பொண்ணுக்கு கூட இந்த பொண்ணோட பெயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்கொலை பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது ஒரு பெண்ணுடல், துரோகத்தின் சூழ்ச்சியின் விலகாத இருள் சூழ்ந்துள்ளது. எப்போதும் போல பூக்கள் பூக்கின்றன, பாம்புகள் நெல்கின்றன. வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு ஊர்கள் இறந்தவள் குறித்த விசாரணைக்குள் வந்து போகின்றன. எல்லா பெண்ணுடலுக்கும் புனைப்பெயராக அவளது இயற்பெயரே பொருந்தும் போல. இரவில் இந்த பள்ளத்தாக்கை எட்டி பார்க்கும்போது கண்ணீர் துளிர்க்க வானம் நடுங்குவதை கனவுற்று விழித்த ஒரு பெண்ணை எனக்கு தெரியும், அவளுக்கும் இதே பெயர்தான். அடுத்த கவிதை, உறைந்த நதி. எத்தனை பெண்கள் கோலம் போட்டால் என்ன, எந்த பெண்ணுக்கும் உன்னுடைய விரல்கள் இல்லை. எத்தனை பெண்கள் என்னை பார்த்தால் என்ன, எந்த பெண்ணுக்கும் உன்னுடைய கண்கள் இல்லை. எந்த நிழலிலும் உன் ஆறுதல் இல்லை, எந்த வாழ்த்திலும் உன் குரல் இல்லை. உனது கோலத்தில் மையம் கொள்ள பூத்திருக்கிறது பூசணி, உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு பானை. நீராட நீ வராமல் உறைந்து நிற்கிறது நம்மூர் நதி. நீதான் சொல்லிக்கொள்ளாமலேயே புறப்பட்டு விட்டாய், உனது ஊரிலாவது கரும்புகள் இனித்தால் ஒரு கடிதம் எழுது அப்படின்னு முடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் அவரை விட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. அப்படி போனதுனால அவருக்கு என்னென்ன எண்ணங்கள் தோணுது அப்படிங்கிறத இந்த கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை வாசிக்கும்போது. உனது கோலத்தில் மையம் கொள்ள பூத்திருக்கிறது பூசணி. பொதுவாக மார்கழி மாதம்தான் பெண்கள் வந்து கலர் கோலம் போட்டு அது நடுவில் பிள்ளையார் சாணி பிடிச்சி அதுக்கு மேலே பூசணி பூ வைப்பாங்க. நீ அப்படி வைக்கிறதுக்காக மட்டும்தான் பூசணி பூத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு பானை, நீராட நீ வராமல் உறைந்து நிற்கிறது நம்மூர் நதி. பொதுவாகவே குளிக்க போகும்போது கிராமத்து பக்கங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஆற்றுலேருந்து தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்காக ஒரு பானை அந்த பொண்ணை எதிர்பார்த்து காத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் நீ வராமலே போயிட்டதுனால அந்த நதியே உறைஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனது ஊரிலாவது கரும்புகள் இனித்தால் ஒரு கடிதம் எழுது, நீ இல்லாததுனால எனக்கு கரும்பு கூட இனிக்கலை, நீ போன ஊர்லையாவது அங்கே இருக்கிற கரும்பு இனிச்சுதா எனக்கு ஒரு கடிதம் எழுது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. எத்தனை பெண்கள் கோலம் போட்டால் என்ன, எந்த பெண்ணுக்கும் உன்னுடைய விரல்கள் இல்லை. எத்தனை பெண்கள் என்னை பார்த்தால் என்ன, எந்த பெண்ணுக்கும் உன்னுடைய கண்கள் இல்லை. எந்த நிழலிலும் உன் ஆறுதல் இல்லை, எந்த வாழ்த்திலும் உன் குரல் இல்லை. உனது கோலத்தில் மையம் கொள்ள பூத்திருக்கிறது பூசணி,
உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு பானை. நீராட நீ வராமல் உறைந்து நிற்கிறது நம்மூர் நதி. நீதான் சொல்லிக்கொள்ளாமலேயே புறப்பட்டு விட்டாயே. உனது ஊரிலாவது கரும்புகள் இனித்தால் ஒரு கடிதம் எழுது. அடுத்த கவிதை. நீள்கோட்டுச் சாலையில் ஒரு புள்ளியில் நிற்க வைத்து விட்டது அவள் அழகு. நீள்கோட்டுச் சாலையில் ஒரு புள்ளியில் நிற்க வைத்து விட்டது அவள் அழகு. எனக்கு முன்னால் போய்கொண்டிருந்த ஆடுகள், திரும்பி பார்த்த மந்தைக்காரி, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பவளாக தெரிந்தாள். இதழ் குவித்து அவள் ஊதிய ஒலியில் ஆடுகள் அலைப்போல் ஒதுங்கி வழிவிட்ட தருணம், அவளது ஆடு, மரம், இலை, பூ, கல், சுவடு, ஏதேனும் ஒன்றுக்கு அல்லது எல்லாவற்றுக்கும் முத்தமிட தோன்றியது. அப்போது என் மீது உதிர்ந்த இலையில் ஆடுகளின் நறுமணம். அந்த பொண்ணை பார்த்த அந்த நிமிஷத்தில் இவருக்கு உலகத்தில் பார்க்குற எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஆடு மேய்ச்சிட்ருக்க அந்த ஆட்டோட மந்தைக்காரி, பூ, கல், இலை, மரம் அப்படின்னு எல்லாமே அழகாகவே தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் அதில் ஏதாவது ஒன்றுக்கு இல்லைனா எல்லாத்துக்கும் கூட என்னால் முத்தமிட தோணுச்சு, எனக்கு முத்தம் கொடுக்க தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் இவர் மேலே ஒரு இலை உதிருது. அந்த இலையில கூட அந்த ஆட்டோட நறுமணம் இருக்கிறதா சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருந்தாங்க. நீள்கோட்டு சாலையில் ஒரு புள்ளியில் நிற்க வைத்து விட்டது அவள் அழகு. எனக்கு முன்னால் போய்கொண்டிருந்த ஆடுகள், திரும்பி பார்த்த மந்தைக்காரி, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பவளாக தெரிந்தாள். இதழ் குவித்து அவள் ஊதிய ஒலியில் ஆடுகள் அலைப்போல் ஒதுங்கி வழிவிட்ட தருணம், அவளது ஆடு, மரம், இலை, பூ, கல், சுவடு, ஏதேனும் ஒன்றுக்கு அல்லது எல்லாவற்றுக்கும் முத்தமிட தோன்றியது. அப்போது என் மீது உதிர்ந்த இலையில் ஆடுகளின் நறுமணம். அடுத்த கவிதை. நீ வரைந்த கோலம்தான், நீயே உன்னை வரைந்தது போல. உனக்குள்ளிருந்த கிளிகள்தான் வெளியில் வந்து உட்கார்ந்திருக்கின்றன. கிளிகளுக்கு நடுவே நீ இறக்கிவிட்ட குழந்தையைப் போல உன்னை அண்ணாந்து பார்க்கும் பூசணிப்பூ. உன் கற்றை குழலில் சரியும் ஒற்றை முடியை பிடித்து கொண்டு ஜிமிக்கியல் ராட்டினம் சுற்றும் காற்று. நீ கோலமிட்டு நிமிர்வதற்குள் எத்தனை விளையாட்டு எம் பாவாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த கவிதையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு கிளி கோலம் உண்டு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து அந்த கோலம் ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வந்து கிளி கோலம், ஒரு ஆறு கிளி வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கோலம் உண்டு. அந்த கோலம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த பொண்ணு வரைஞ்ச அந்த கோலம் வந்து அவளையே அந்த பொண்ணு வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளுக்குள்ளே இருந்த அந்த கிளிகள் தான் அப்படியே வந்து கோலத்தில் உட்காந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்கழி மாதம் பூ வைப்பாங்க, கோலம் போட்டு நடுவில் சாணிலேயோ இல்லை மஞ்சள்லையோ பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே பூசணி வைப்பாங்கன்ட்டு. அதுக்கு மேலே அந்த வச்சிருக்க அந்த பூசணி வந்து நம்ம ஒரு குழந்தையை இறக்கி விட்டோன்னா அது பாவமாக நம்மளை அண்ணாந்து பார்க்கும் இல்லையா, கண்ணில் அப்படி ஒரு ஏக்கத்தோட அப்படி பார்த்துச்சு, அண்ணாந்து பார்க்கும் குழந்தையாய் அந்த பூசணி பூ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் கற்றை குழலில் சரியும் ஒற்றை முடியை பிடித்து கொண்டு ஜிமிக்கியல் ராட்டினம் சுற்றும் காற்று. அந்த ஜிமிக்கியில் அந்த பொண்ணோட ஒற்றை முடி மாட்டிகிட்டு இருக்கு, அதில் ஆடிட்டுருக்குது காற்று அப்படின்னு சொல்லி, நீ கோலமிட்டு நிமிர்வதற்குள் எத்தனை விளையாட்டு, நீ குனிஞ்சி கோலம் போட்டுட்ருக்க நீ நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே எத்தனை விளையாட்டு இங்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. நீ வரைந்த கோலம்தான், நீயே உன்னை வரைந்தது போல. உனக்குள்ளிருந்த கிளிகள் தான் வெளியில் வந்து உட்கார்ந்திருக்கின்றன. கிளிகளுக்கு நடுவே நீ இறக்கிவிட்ட குழந்தையைப் போல உன்னை அண்ணாந்து பார்க்கும் பூசணிப்பூ. உன் கற்றை குழலில் சரியும் ஒற்றை முடியை பிடித்து கொண்டு ஜிமிக்கியல் ராட்டினம் சுற்றும் காற்று. நீ கோலமிட்டு நிமிர்வதற்குள் எத்தனை விளையாட்டு எம்பாவாய். அடுத்த கவிதை.
இன அழிப்புக்கு எதிரான அந்த பெயர் எங்களுக்கு ஓர் ஆயுதம். எம் பெண்களை வன்புணர வருபவர்களின் வழியில் அது ஒரு கண்ணி வெடியாக இருந்தது. எம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக சுரந்தது. காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் சூடிக்கொள்வீர்கள். உயிருக்கும் உயிரொருக்கும் யாழிசையை கேட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் பாடிச் செல்வீர்கள். இந்த கவிதை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட 60வது பிறந்த நாளுக்கு பிரபாகரன் வழித்துணை அல்ல வழி அப்படின்னு ஒரு பாடல் வெளியிட்டிருந்தார் நம்ம கவிஞர். அதிலிருந்து சில வரிகள் தான். இன அழிப்புக்கு எதிரான அந்த பெயர் எங்களுக்கு ஓர் ஆயுதம். எம் பெண்களை வன்புணர வருபவர்கின்றவர்களின் வழியில் அது ஒரு கண்ணி வெடியாக இருந்தது. எம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக சுரந்தது. காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் சூடிக்கொள்வீர்கள். உயிரிருக்கும் யாழிசையை கேட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் பாடிச் செல்வீர்கள். அடுத்த கவிதை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இதில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒற்றே ஒரு வரியில் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வரியில் கவிஞர் சொல்லி முடிச்சிட்டாரு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாசிச்ச இந்த கவிதையோட நிறைவு பெறுகிறது இன்றைய கவிதை இரவு. நிகழ்வில் இணைந்திருந்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் விடியும் நாளை காலை பொழுது சுமைகள் இல்லாமல் சுகமாக மலர வாழ்த்துக்களுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.